ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுத்தன் ரீஜியன்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஸ்டேஷன் வந்து சென்னை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரீஜினல் செக்யூரிட்டி கோஆர்டினேட்டர், அப்புறம் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அப்புறம் செக்யூரிட்டிலே ஆஃபீஸர், ஜூனியர் ஆஃபீஸர், இந்த மாதிரி கேட்டகரிக்கு சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மும்பை டெல்லியும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்டர்வியூ டேட்டுமே கிளியராக சொல்லிட்டு இருக்காங்க, ஜனவரி 29, 30, 31 வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வேகன்சி டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிகபட்சமாக ஆஃபீஸர் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கு 20 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் டீட்டெயிலுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக வந்து ஏர்போர்ட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம சேனல்லேயே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் வரோம். ஓகேங்களா, இதற்கு வந்து முக்கியமாக டெபுட்டி சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே டிகிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிசிஏஎஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. 50 இயர்லாம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி 60,000 பர் மந்த் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்குமே வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி தான் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏவிஎஸ்சிசி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட், ஓகேங்களா, 13 டேஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், இதற்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏஜ் லிமிட்லாம் அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் நிறைய பேர் வந்து இதற்கு வந்துட்டு அட்டன் பண்ணலாம். இதற்கு டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. டிடி வந்து எடுக்கணும் 500 ருபீஸுக்கு. எந்த நேம்லான்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ட்டு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது, அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம், நேரில் போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்மே வந்து கொடுத்துருக்காங்க. இதை இதையும் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 வந்து இதற்கான இன்டர்வியூஸ் வந்து நடக்குது. 34 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சேம் லொக்கேஷன் தான் வந்து போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற கேட்டகரி மும்பையிலுமே இருக்குது, 96 வேகன்சி. அதையுமே நீங்கள் வேணும்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுனாருந்தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த 13 டேஸ் கோர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதற்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கு வந்து சர்டிஃபிகேட் தேவையில்லை. இதற்கு போகிறதுக்கு 27,450 ரூபாய் சேலரி. ஜென்ரல் ஏஜ் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறவங்க 28 இயர்லாம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன், அதாவது 31 வயசு வரலாம் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வரலாம் கொடுத்துருக்காங்க. 33 வயசு வரலாம் இருக்கிறவங்க நீங்கள் அதற்கு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்குமா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் அது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸியன்சி டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. இதற்கும் அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான், டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். 500 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துறேன், இந்த பிடிஎஃப் லிங்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.